ஏதாவது இஸ்ரோல வந்து விஞ்ஞானியா இருந்தீங்களா, இல்ல மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருந்தீங்களா, இல்ல மளிகைக்கல்ல உட்காந்து உப்பு புளி மிளகா மடிச்சு கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல அரசியல வந்து போயிட்டு வருஷமா தொண்டாவி போக பொய் சொன்னாலும் பொரட்டு சொன்னாலும் கத்தி நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட அடி கொடுத்துட்டு இருக்காங்க? பேசுறது எல்லாமே பொய் தானே சீமான் சார், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், எங்களுக்கு காமெடி பீஸே நீங்க தான், என்டர்டெய்னரே நீங்க தான். அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ரம்யா பேகம். இந்த வீடியோ யாருக்குன்னா சொல்லும்போதே எனக்கு பயங்கர சிரிப்பாக வருது, இருந்தாலும் சொல்லணும். அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த பொய்களின் தலைவன், புரட்டுகளின் ஊற்று, திரு இயக்குனர் நடிகர் திரு சீமான் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நேற்று வந்து பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருபவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அவர்களுக்கு கொடுக்கின்ற அடியை பார்த்து இனிமே யாரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரவே கூடாது. இந்த எலெக்ஷன்ல வந்து அவர்கள் வாங்குற அடியை பார்த்து யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி சீமான் சார், நீங்க எங்கிருந்து வந்தீங்க, நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? ஏதாவது இஸ்ரோல வந்து விஞ்ஞானியா இருந்தீங்களா, இல்ல மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருந்தீங்களா, இல்ல மளிகைக்கல்ல உட்காந்து உப்பு புளி மிளகா மடிச்சு கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல அரசியல வந்து போயிட்டு அரசியலுக்காக ஏதாவது வெளிநாட்டுல போய் ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்களா, நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க? அப்புறம் ரசிகர்களை பார்த்து, நான் ரசிகர்களை சந்திச்சுட்டு நான் அரசியலுக்கு வரல, ரசிகன் முதல்ல யாரு, ரசிகன் எங்கிருந்து வந்தான், வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸ் ரசிகன், அவன் எங்கிருந்து வந்தான், மக்கள்ல இருந்தானே வந்தான் ரசிகன், அவன் தானே வாக்காள. என்ன சீமான் சார், இது கூட இதுல கூடமா போய், இதுல கூடமா போறட்டு, இதுல கூடமா பித்தலாட்டம் உங்களுக்கு, இந்த அடிப்படை இந்த மாதிரியான விஷயங்கள் கூட புரியாத முட்டாளா நாங்களா இருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு குறைஞ்ச சதவீத இளைஞர்களை நீங்க மெஸ்மரிசம் பண்ணி வச்சிருக்கீங்க. வந்து மேடைக்கு மேடை போட்டு வீரா வேசமா பேசி, AK-47, 57, 67, அப்புறம் வந்து கறி இட்லி, அப்புறம் வந்துட்டு 10,000-20,000 யானைங்களோட கப்பல் வழி பயணம், 10,000 டன் அரிசி மூட்டையோட கப்பல் வழி பயணம், இன்னும் என்னென்னமோ சொல்லி எதோ பேசி ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு சதவீதத்தில் வந்து எங்கள் அண்ணன்மார் தம்பிமார்களை வந்து கொஞ்சம் நீங்கள் மெஸ்மரிசம் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஏற்றுட்டு சும்மா போயிடுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா சீமான் சார்? வெடிச்சு ஓடி வந்தீங்களா? இலங்கையில் நடக்கின்ற இனப்படுகொலையை பார்த்து கொதிச்சு போய் வெடிச்சு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தீங்களா? எப்போ வந்தீங்க அரசியலுக்கு வந்தீங்க? சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. ஆனால் இலங்கையில் நடக்கின்ற இன சண்டை, ஃபர்ஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆனப்பவே 1983களிலேயே தனது ரசிகர்களை, அதாவது தனது ரசிகர் மன்றங்களை எல்லாம் கலைத்து விட்டு அது நற்பணி இயக்கமாக மாற்றி மக்களுக்கான சேவையை செய்ய சொல்லி அதை வழிநடத்தி கொண்டிருந்தவர் திரு கமலஹாசன் அவர்கள். அப்படிப்பட்ட நற்பணி இயக்கத்தினரை 83 காலகட்டத்திலேயே ஒருங்கிணைத்து சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை, மிகப்பெரிய பேரணியை நடத்தி காட்டியவர் திரு கமலஹாசன் அவர்கள். இலங்கையில் நடக்கின்ற இனப்படுகொலையை எதிர்த்து, அதை கண்டித்து, சரியா? அப்போ நீங்கள் ஏதாவது போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ்க்காக ஏதாவது டைரக்டர் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்டவர்கள் இன்று அரசியல் கட்சியை துவங்கி இன்று வந்து 3 ஆண்டு காலமாக ஒரு எலெக்ஷனையும் சந்தித்து குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்கி இன்னைக்கு தன்னை நிரூபிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராகி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு மக்கள் மரணடி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி நீங்க பதில் சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு மக்கள் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும்? நீங்களும் தான் 10-12 வருஷமா தொண்டாவி போக பொய் சொன்னாலும் பொரட்டு சொன்னாலும் கத்தி நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட அடி கொடுத்துட்டு இருக்காங்க?
இப்ப கொடுக்க போற அடி அதுதான் லாஸ்ட் அடி உங்களுக்கு. மரண அடி மக்கள் கொடுத்துருவாங்க கண்டிப்பா, நோட் ஆகுது கேட்டதான் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவால் விட்டீங்க டிவி விவாத நிகழ்ச்சியில திரு அருணன் அவர்கள்கிட்ட, நாங்கள் வந்து உங்களை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கிட்டேன்னா நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்டில் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ அந்த வார்த்தைகள்லாம் எங்கே போச்சு? அப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே பொய் தானே சீமான் சார், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி நேத்தா பார்க்குறோம், எங்களுக்கு காமெடி பீஸே நீங்கள் தான், என்டர்டெய்னரே நீங்கள் தான் எங்களுக்கு சோசியல் மீடியாவில். அதனால் இனிமேல் இவர்கள் மாதிரியான ஆட்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. கமல்ஹாசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் தான் இப்போ எல்லாரையும் போய் பார்த்தாரு. கலைஞர் அவர்களை நல்ல கொண்டுல இருந்து சார்லேருந்து நிறைய பேர் அவர் போய் பார்த்தாரு. ஆனால் அவரை வந்து வீடு தேடி வந்து பார்த்த முதல் அரசியல்வாதி நீங்கள் தான். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, அதையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். சரியா? மக்கள் நீதி மய்யம்.